கிரெட் கால்ஸ் யூடியூப் சேனல் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் உடனடியாக உங்க நல்லா பார்க்க முடியும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹவு டு வின் கிராண்ட் லீக் ட்ரீம் லெவனுக்கான கிராண்ட் லீக் டிப்ஸ் தான் நம்ம நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த கிராண்ட் லீக் டிப்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு மேட்சுக்குமே கடைசி ஆஃப் அன் அவர்ல அண்ட் தென் ஆஃப் சிம்பிளா சொல்லணும் ஆஃப்டர் த டாஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுக்குமே ஸ்மால் லீக்கான டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன் குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு வரோம் நம்ம நல்லா நோட் பண்ணிங்க நம்ம பிரைம் எதுவும் பண்ணல நம்ம எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு வரோம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதனால இப்போ நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து 1 கோடி வின் பண்ணோம் 1.5 கோடி வின் பண்ணோம் இந்த மாதிரி வந்து நான் நிறைய அமௌண்ட் லாஸ் பண்ணிட்டேன் ட்ரீம் லெவனுக்கு ட்ரீம் லெவனுக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது ஆப் இருந்தா சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட இதை நம்ம சொல்லியிருந்தீங்க சோ அவங்களுக்கான ஆப் என்ன அப்படின்னா குபேரா ஃபேண்டசி ஆப் குபேரா ஃபேண்டசி ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அண்ட் தென் ஹெட் டு ஹெட்டுக்கு ரொம்பவே பெஸ்டான ஆப் நண்பா இப்போ குபேரா ஃபேண்டசி ஆப்ல அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குபேரா ஃபேண்டசில கிளாசிக் டியோ அண்ட் தென் கியூன்டோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் இருக்கு இப்போ நார்மலா நீங்க கிளாசிக்ல பிளே பண்ணும் போது எப்படி நீங்க நார்மலா 11 பிளேயர் பிக் பண்ணி அந்த அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பிக் பண்ணி பிளே பண்றீங்க சேம் அதே கான்செப்ட்ல தான் நீங்க பிளே பண்ண போறீங்க பட் டியோங்கிறது கொஞ்சம் டிஃபரெண்ட் அப்படி டியோல என்ன ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டியோல 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க நண்பா நம்ம அதுல இருந்து ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணாலே போதுமானது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து விராட் கோலியை பிக் பண்ணி பிளே பண்றோம் நம்மளோட ஆப்போசிட் வந்து ரோஹித் சர்மாவை பிக் பண்ணி பிளே பண்றாங்க அப்படின்னா விராட் கோலி வந்து ஒரு 30 பாயிண்ட் எடுக்கிறாரு ரோஹித் சர்மா வந்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கதான் இந்த கண்டஸ்டோட விட இப்போ நீங்க நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா நான் 11 பிளேயர் ஆல்மோஸ்ட் 8 பேரை கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன் ஒரு பிளேயர் தான் மாத்தி தப்பா போயிடுச்சு 1 or 2 பிளேயர்ஸ் எல்லாம் போச்சு அதனால என்னால கிராண்ட் லீக்கே வின் பண்ண முடியல அந்த மாதிரி சொல்றீங்க இந்த மாதிரி 11 பேர்ல 8 பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆல்மோஸ்ட் கரெக்டா கொடுக்க தெரிஞ்சு உங்களுக்கு இந்த 5 பேர்ல இருந்து கரெக்டா ஒருத்தர் கண்டிப்பா சூஸ் பண்ண முடியும் நண்பா நீங்க 5 பேர்ல இருந்து ஈஸியா ஒரே ஒருத்தர் பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம் இது என்ன உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நீங்க என்ன குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அதுக்கான இன்வைட் கோட் கிரிகால்ஸ் ஓகே தேவைப்படணும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் என்ன பத்தி நான் சொல்லுவேன் இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா லக் வேணும் நம்ம லக் வேணும் லக் வேணும் நிறைய பேர் சொல்றாங்க லக் இருக்கணும் ஆனா அதை விட நமக்கு அந்த ஃபேண்டசி ரிலேட்டடா ஸ்கில்ஸ் நிறையவே இருக்கணும் இப்போ ஸ்கில்ஸ் வந்து ஒரு 70% இருக்கு அப்படின்னா லக் ஒரு 30% இருந்தாலே போதும் நம்ம நிறைய ஒர்க் பண்றோம் இது ரிலேட்டடா ஃபேண்டசி ரிலேட்டடா நம்ம நிறைய ஒர்க் பண்றோம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலே நம்ம ஆல்ரெடி கன்ஃபார்ம் நம்ம ஒரு நல்ல டீம் பிக் பண்ணதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பிளேயரை பத்தியும் அந்த பர்டிகுலரா அந்த வென்யூ ரெக்கார்டு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பிளேயர் இந்த மாதிரி ஆடுவாரு சோ இந்த மாதிரி அது இல்லாம இந்த பிளேயர் இந்த மாதிரி போலர்ட்டு நிறைய வீக்கா இருக்காரு அவங்க விக்கெட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்கு அந்த மாதிரி நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னொரு டீமை ரொம்பவே நல்லா பிக் பண்ணுவோம் சோ அந்த மாதிரி டைம்ல தான் நமக்கு லக் கை கொடுக்குமே தவிர எதுவுமே தெரியாம இப்ப நம்ம பாட்டுக்கு உள்ள போறோம் டீம் பிக் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா லக் கை கொடுக்கவே கொடுக்காது அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய வின் பண்றாங்க ட்ரீம் லெவன்ல நம்மளால வின் பண்ணவே முடியல அப்படின்னா அவங்க வந்து நிறைய இதுக்காக ஒர்க் பண்றாங்க இதுக்காக ஒர்க் பண்றது இல்லாம ஒரு மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா அந்த மேட்ச் எங்க நடக்குது அந்த மாதிரி அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் டீம் பிக் பண்றாங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப மேட்ச் 7 மணிக்கு டாஸ் போறாங்க அந்த 7:10 தான் நம்ம அந்த ஆப்புக்குள்ளேயே போறோம் அதுக்கப்புறம் நம்ம டீம் பிக் பண்றோம் அப்படி இல்லையா எங்கள மாதிரி சேனல்ஸ் யாராவது டீம் கொடுக்குறாங்க அந்த டீம் அப்படியே நம்ம பிக் பண்ணிட்டு நம்ம ஒர்க் கூட வின் பண்ணல நமக்கு லக் இல்ல அந்த மாதிரி சொல்றது ரொம்பவே தவறானது தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பா நீங்க இதுல கண்டிப்பா வொர்க் பண்ணி தான் ஆகணும் ஸ்கில்ஸ் உங்களோட ஸ்கில்ஸ் கண்டிப்பா நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி நீங்க ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க ஒரு டீமை பிக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு லக் கண்டிப்பா கை கொடுக்கும் நண்பா அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப ஒரு மேட்ச் வந்து எங்க நடக்குது அந்த மேட்ச்ல இருந்த டீடைல்ஸ் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த டீமுக்காக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த மேட்ச்ல பிளே பண்ணாம ஸ்கிப் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன் அண்ட் தென் ரீசன்ட் அப்டேட்ஸ் நம்ம ஒவ்வொரு மேட்ச் எங்க நடக்குது அது மட்டும் இல்லாம
பிளேயர் ஸ்டாட்ஸ் அந்த ஒரு மேட்ச் இப்ப நடக்க போகுது அப்படின்னா அந்த மேட்ச் டாஸ்க் முன்னாடியே நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பிளேயரோட ஸ்டாட்ஸ் அண்ட் தென் வென்யூ ரெக்கார்ட்ஸ் அந்த வேல்யூல ஹை ஸ்கோர் எவ்வளவு போயிருக்கு அண்ட் தென் லோ ஸ்கோர் எவ்வளவு போயிருக்கு ஒவ்வொரு பவுலர் எப்படி பவுல் பண்ணிருக்காங்க அதுல அந்த பர்டிகுலர் வேல்யூல பேசர்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கா இல்ல ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கா இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதிக விக்கெட்ஸ் பவுலர்ஸ் எடுத்துருக்காங்க இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் டெபுட்டன் பிளேயர் பொறுத்த வரைக்கும் நிறைய மேட்ச்ல ரொம்பவே ட்ரம்பிக்கா இருப்பாங்க இம்பார்ட்டன்டா இருப்பாங்க ஏன் அப்படின்னா இப்ப ஒரு பிளேயர் அந்த மேட்ச் தான் உள்ள பிளே பண்ணுவாங்க அப்படி இல்ல அப்படின்னா அந்த பிளேயர் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ரெஸ்ட்ல இருந்து அப்பதான் உள்ள வந்து பிளே பண்ணுவாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிக்கா இருக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு அந்த மாதிரி டைம்ல நிறைய பேர் அவரை கம்மியா தான் பிக் பண்ணிருப்பாங்க அந்த அவர் அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பாரு இல்ல அப்படின்னா பவுலரா இருக்காரு ஒன் ஆர் டூ விக்கெட்ஸ் எடுத்து அவருமே ட்ரீம் டீம் கூட வந்துடுறாரு அந்த மாதிரி டைம்ல நம்ம அவரை ஒரு பத்து டீம் நீங்க பிக் பண்றீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு டீம் வரைக்கும் நீங்க டெபுட்டன்டா புதுசா வந்து விளையாடுற பிளேயர் அப்படி இல்ல ரொம்ப நாள் ரெஸ்ட்ல இருந்துட்டு திரும்ப சான்ஸ் கொடுக்குறாங்க இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இசாந்த் சர்மா ஃபர்ஸ்ட் கிளப் ஐபிஎல் இப்போ இந்த ரீசன் ஐபிஎல் உள்ள பிளே பண்ணவே இல்லை ஒரு ரெண்டு நாலஞ்சு மேட்ச்க்கு அப்புறம் தான் ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அந்த மேட்ச் உள்ள அவர் வந்து சடனா ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேயர் ட்ரம்ப் பிளேயரா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு ஸோ எக்காரணத்துக்காக அந்த மாதிரி புதுசா வர பிளேயர்ஸ் இல்ல ரெஸ்ட்ல இருந்து உள்ள வர பிளேயர்ஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம டீம் பிக் பண்ணி பாருங்க அண்ட் தென் ரிஸ்க் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ஏன்னா கிராண்ட் லீக் ஆல்ரெடி நமக்கு எகென்ஸ்டா எவ்வளவு பேர் பிளே பண்றாங்க எவ்வளவு டீம்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ஈஸியா வந்து ஒரு கோடி நமக்கு கிடைச்சிடாது கண்டிப்பா நம்ம ரிஸ்க் எடுத்து ஆகணும் எந்த அளவு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோ கண்டிப்பா அந்த அளவு ஒரு நாள் கண்டிப்பா சக்சஸ் ஆகும் இப்ப நீங்க சேஃபா நான் டீம் கொடுக்குறேன் சேஃபா நீங்க டீம் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க எந்த அளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதே அமௌண்ட் தான் கிடைக்கும் சேம் நம்ம இன்வெஸ்ட் அமௌண்ட் எடுக்கிறது நமக்கு எதுவுமே நம்ம அதை பிளே பண்ணுவோம் கண்டிப்பா நம்ம பிளே பண்ணணும்னு அவசியமே இல்லை நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும் அந்த ரிஸ்க் நீங்க என்ன மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு பெஸ்ட் டீம் நீங்க சேஃபா மூவ் பண்ற மாதிரி ஒரு டீம் ஆல்ரெடி பிக் பண்ணிக்கங்க அந்த டீம்ல கூட பிளே பண்ணுங்க அண்ட் தென் வேற ஒரு டீம் நீங்க பிக் பண்ணுமா என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த சேஃபா பிக் பண்ண டீம்ல இருந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு பிளேயர் வரைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லாத பிக் அந்த டிஃபரன்ஸ் இல்லாத பிக் என்ன அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக்கா வச்சுக்கோங்க நண்பா அந்த லோ பர்சன்டேஜ் பிக்கி நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த பிளேயர் கண்டிப்பா ரேண்டமான பிளேயரா இருக்கக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசென்ட் டைம்ல ஒரு பிளேயர் ஃபார்ம் அவுட்ல இருப்பாரு ஆனா ஒரு ஸ்பெசிபிக்கான பிளேயர் தான் விராட் கோலி ஒரு நடுவில் கொஞ்சம் ஃபார்ம் அவுட் போனார் அந்த மாதிரி டைம்ல ஒரு லோ பர்சன்டேஜ் போகும்போது நீங்க அவரை பிக் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கொஞ்சம் பிளேயர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும் அவரு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதுசா இருக்கணும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க டெபுட்டன் பிளேயர் இந்த மாதிரி இல்லை ரெஸ்ட்ல இருந்து வராங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் நீங்க கொஞ்சம் பிக் பண்ணிருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பாப்புலரா இருக்க பிளேயர் பிக் பண்ணாம இந்த மாதிரி கொஞ்சம் புதுசா இருக்க பிளேயர் ஒரு டொமஸ்டிக் லெவல் பிளேயர் உள்ள வந்து பிளே பண்ண போறாரு இல்ல அப்படின்னா கொஞ்சம் பிளேயர் ஆல்ரெடி ரெஸ்ட்ல இருந்து உள்ள பிளே பண்றாங்க இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தது ஆகணும் அந்த ரிஸ்க் என்ன மாதிரி அப்படின்னா மூணுல இருந்து அஞ்சு பிளேயர்ஸ் வரைக்கும் நீங்க ஒரு டீம்ல ட்ரை பண்ணிதான் ஆகணும் இந்த மாதிரி நீங்க ரிஸ்க் எடுக்க ரிஸ்க் எடுக்க தான் கண்டிப்பா ஒரு நாள் உங்களால கிராண்ட் லீக்ல அச்சீவ் பண்ண முடியும் நண்பா அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாட்ஸ் ஆல்ரெடி நம்ம ஸ்டாட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாட்ஸ் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து என்னால கூகுள் எல்லாம் போய் சர்ச் பண்ணி எல்லா ஸ்டாட்ஸ் எடுக்க முடியாது எனக்கு அந்த மாதிரி டைமே இல்லை அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றீங்க அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களாம் எங்க சேனல்ல மட்டும் கிடையாது இப்போ நாங்களாம் வந்து ரெகுலரா வந்து ஸ்டாட்ஸ் வீடியோ அந்த ப்ரிவியூ வீடியோ டெமோட்டிங் வீடியோ எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நம்ம சேனல மட்டும் தான் பார்த்து டீம் பிக் பண்ணணும் நான் சொல்லவே இல்லை இப்போ இந்த மாதிரி நம்ம சேனல் மாதிரி நிறைய சேனல்ஸ் ஸ்டாட்ஸ் வீடியோ எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி எந்த சேனல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் எந்த சேனல் கொஞ்சம் நல்லா கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த மாதிரி சேனல்ல நீங்க பாருங்க அந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து ஒரு ஒரு டைமாவது
டீம் பிக் பண்ணி பாருங்க நண்பா அந்த ப்ளே அவங்க ப்ளே ஸ்டாட்ஸ் ப்ளே பேட்டரி ஸ்டாண்டர்ட் வென்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்டு வராங்க அந்த மாதிரி நீங்க எல்லாமே டீடைலா பார்த்து ஒரு டீம் ஒரு மேட்சாவது நீங்க அட்லீஸ்ட் பிக் பண்ணி பாருங்க அந்த மேட்ச் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு ஏன்னா ஒரு சில பிளேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வென்யூல நல்லாவே நிறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒரு சில பிளேயர் அந்த ஒரு பர்டிகுலரா அந்த பவுலருக்கு அகேன்ஸ்டா நிறைய டைம் ஒரு விக்கெட்ஸ் கொடுத்துருப்பாரு சேம் அதே நம்ம என்ன ஸ்டாக்ஸ்ல பாக்குறோமோ அதே மாதிரி சேம் டிட்டோவோ அந்த மேட்ச்ல நடக்கிறதுக்கான பாசிபிள் கூட நிறையவே இருக்கு இப்ப பிரித்யூஸ் எல்லாம் எடுத்துட்டா நிறைய பவுன்சருக்கு ஸ்ட்ரகிள் அவர் நமக்கு நல்லா தெரியும் இருசில பவர் பிளேயர் நிறைய பவுன்சர் போற பால் எல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி ஒரு இயர்லியா விக்கெட் கொடுத்தாரு அது தெரியாம நான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பிரித்யூஸ் அவர் பிக் பண்ணி அவர் கேப்டனோ வைஸ் கேப்டனோ கொடுத்து அந்த மாதிரி நம்ம டீம் ட்ரை பண்ணிருப்போம் சோ அதனாலதான் நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க ஸ்டாட்ஸ் பார்த்து ஆகணும் ஸ்டாட்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க டீம் பிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு நண்பா அண்ட் தென் நெக்ஸ்ட் மைல்ஸ்டோன்ஸ் மைல்ஸ்டோன்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு பிளேயர் உள்ள பிளே பண்ண போற பிளே பண்றாரு அப்படின்னா அந்த பிளேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 100வது மேட்ச் இல்ல 150வது மேட்ச் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்ல அப்படின்னா அவருக்கு பர்த்டே இல்ல அவரோட கிட்ஸ் பர்த்டே இந்த மாதிரி கூட இருக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்போ அவரு ஒரு 10 ரன் அடிச்சா ஒரு 30 ரன் அடிச்சா 1000 ரன் தொட்டுருவாரு இன்னொரு 2 விக்கெட் எடுத்தா 100 விக்கெட் எடுத்துருவாரு அந்த மாதிரி எல்லாம் இருக்க பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த மேட்ச்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க இப்போ ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு ஒரு 38 ரன் 40 ரன் அடிச்சா அவர் வந்து 1000 ரன் தொட்டுருவாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த ரன்னுக்கு அவர் கண்டிப்பா மோதுவாரு அந்த மாதிரி டைம்ல ஒரு 40 ரன் அடிச்சாரு அவரு ட்ரீம் பிளேயரா உள்ள வரதான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு இப்ப 2 விக்கெட் எடுத்தா 100 விக்கெட் அதெல்லாம ஒரு பிளேயருக்கு அது 100வது மேட்ச் அப்படின்னா அந்த மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அந்த பிளேயர் நல்லாவே கான்சன்ட்ரேஷன் இருந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு இல்ல யாருக்கா பர்த்டே அந்த மாதிரினா அவங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம அதெல்லாம் கொஞ்சம் அப்டேட்ல இருந்துக்கணும் இந்த மாதிரி எந்த பிளேயருக்கு பர்த்டே இருக்கா இல்ல இந்த இந்த மேட்ச் வந்து அவர் 100வது மேட்சா இல்ல 50வது மேட்ச் 150வது மேட்ச் இல்ல இன்னொரு 100 ரன் அடிச்சா 1000 ரன் இன்னொரு 2 விக்கெட் எடுத்தா 100 விக்கெட் இந்த மாதிரி நம்ம எல்லாமே அப்டேட்ல இருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி பிளேயர்ஸ் நம்ம அந்த அந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா டிரா பண்ணி பிக் பண்ணிருப்போம் நமக்கே தெரியாம ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளேயரை பிக் பண்றது இல்லாம அவரெல்லாம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயே செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஸ் எல்லாம் பிக் பண்ணிருப்போம் அது இன்னும் நமக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு நண்பா அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் அந்த மிஸ்டேக்கை நம்ம கரெக்டா சரி பண்ணணும் எந்த மாதிரிலாம் நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரேண்டம் பிளேயர்ஸ் தான் பிக் பண்ணுவோம் இப்போ உள்ள விராட் கோலி பிளே பண்றாரு கிராஃப்ட் பிளேசஸ் உள்ள பிளே பண்றாரு கிளான் மேக்ஸ் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா நம்ம பாட்டி ஐயோ இவங்க இருக்காங்களே அப்படின்னு நம்ம பிக் பண்ணிடுவோம் ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் வென்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா இனி சில விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும் அந்த பர்டிகுலர் வென்யூல அவங்களுக்கு ரெக்கார்ட்ஸ் எதுவும் இருக்காது ஸோ அந்த மாதிரி நமக்கு தெரியாம அவங்களை பிக் பண்ணிட்டு பிக் பண்ணது இல்லாம அந்த ரேண்டம் பிளேயர்ஸ் கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட கொடுத்துருப்போம் அந்த மாதிரி டைம்ல நம்ம டீம் ரொம்ப ரொம்ப ஃபிளாப்பா போயிடும் நிறைய லாஸ் ஆகும் அந்த மாதிரி தப்பெல்லாம் எப்பவுமே வச்சுக்காதீங்க கண்டிப்பா ஸ்டாட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸ்டாட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படினாலே கண்டிப்பா நீங்க ரேண்டம் பிளேயர்ஸ் பிக் பண்ணதான பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் அண்ட் லோ பர்சன்டேஜ் பிக் இப்ப நிறைய பேர் பண்றது என்ன தப்பு அப்படின்னா இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் பிக்கப் பிக் பண்ணுங்க ஒரு 3ல இருந்து 5 பேர் லோ பர்சன்டேஜ் பிக்கப் பிக் பண்ணுங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா டீம் பிக் பண்ணுவோம் உள்ள போறாங்க உள்ள போயிட்டு யார் லோ பர்சன்டேஜா அவங்க ஒரு 3 பேர் தான் கொடுத்துட்டோம் அப்புறம் வந்து என்ன சொல்றேன் லோ பர்சன்டேஜ் தான் நீ பிக் பண்ண சொன்னா நான் பிக் பண்ணேன் ஆனா என்னால வின் பண்ணவே முடியல லாஸ் தான் உன் பேச்ச கேட்டு எனக்கு லாஸ் தான் ஆனது அந்த மாதிரி நிறைய பேர் பிக் பண்ணி தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி தப்பு நீங்க பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அந்த மாதிரி நீங்க லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் நீங்க பிக் பண்றீங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் எபிலிட்டி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த பிளேயர்ஸ் வந்து பேட்ஸ்மேனா இல்ல பவுலரா இல்ல ஃபீல்டிங்ல கூட 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கா அது மட்டும் இல்லாம அந்த பிளேயருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிளேயருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமா அந்த பேட்ஸ்மேன் வந்து ஃபர்ஸ்ட் மேலே இன்னிங்ஸா ஓபன் பண்ணுவாரா இல்ல மிடில் வருவாரா இல்ல பவுலிங் போடுவாரா அந்த மாதிரி பவுலிங் போறாரு அவர் எத்தனை ஓவர் போடுவாரு இல்ல அது டெத்ல பவுல் பண்ணுவாரா இல்ல ஃபீல்டிங்ல கூட ஒரு நல்ல ஃபீல்டரா ஃபீல்டர்ல நின்னா கூட 1 or 2 கேட்ச் பிடிக்கிறது பாசிபிள் இருக்கா இந்த மாதிரி எல்லாமே நீங்க கண்டிப்பா அனலைசிஸ் பண்ணிதான் ஆகணும் நண்பா அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அனலைசிஸ் பண்ணதுல இருந்து ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்காங்களோ அதுல யாரு பெஸ்டா இருக்காங்களோ நீங்க அவங்களதான் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணணும் இல்ல இவங்க லோ பர்சன்டேஜ்ல இருக்காங்க நான் பிக் பண்ணிட்டேன் ஆனா நான் இன்னும் லாஸ்ட் பண்ண பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா நீங்க லாஸ் தான் ஆவீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாட்ஸ் ரெகுலரா பாருங்க அந்த ஸ்டாட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஸ்டாட்ஸ் வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேயர்ஸ்க்கு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அவரோட எனர்ஜி அவரோட எபிலிட்டி என்ன இப்ப அவரால் உள்ள வராரு கடைசியா ஒரு 10 பால் பேஸ் பண்றாரு அந்த 10 பால் ஒரு 20 ரன் அடிக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்கா T20 பொறுத்த வரைக்கும் அந்த 10 பால் ஒரு 20 ரன் அடிக்கிற எபிலிட்டி இருக்கா இல்ல மேல சப்போஸ் விக்கெட் விட்டாங்க சப்போஸ் இவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா மேட்சை கொண்டு போறதுக்கான பாசிபிள் இருக்கா அந்த மாதிரி எபிலிட்டி அவர் இருக்காங்கிறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லோ பர்சன்டேஜ் பிக்ல இருக்கவங்களை கண்டிப்பா நீங்க பிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுனா பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு நண்பா அண்ட்
கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். இப்ப நிறைய பேர் என்னன்னா நான் 11 பேர்ல 8 பேர் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். அந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல தான் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். நம்ம ஆல்மோஸ்ட் கேப்டன் கூட கரெக்டா கொடுத்தேன், வைஸ் கேப்டன் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர்த்தோட கம்ப்ளைண்டா இருக்கு. அந்த மாதிரி டைம்ல நீங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் எந்த மாதிரி ஆப்ஷன் தான் நீங்க பிக் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நீங்க கண்டிப்பா ஸ்மார்ட்டா தான் பிக் பண்ணும். ஏன்னா ரொம்பவே ரிஸ்க் எடுக்கணும்னு ஆல்ரெடி சொல்லிருந்தேன். இப்ப கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல. இப்ப சேஃபாவும் நீங்க போல இப்போ ஒரு 10 டீம்னா சேஃபா இன்வெஸ்ட் பண்ண, இப்ப ரிஸ்க் எடுக்கிறது எல்லா மேட்சுமே சக்சஸ் ஆகும் சொல்ல முடியாது. அந்த ரிஸ்க் எடுக்கிறது கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆகும். அந்த சக்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா தான் இருக்கிறப்போ அந்த மாதிரி நீங்க பிக் பண்ணும்போது எப்படின்னா சேஃபாவும் மூவ் பண்ணீங்க, அந்த பாதி ரிஸ்கா பாதி சேஃபா, அந்த பாதி ரிஸ்கா மூவ் பண்ணீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பிக் பண்ணுவோம் ஆல்ரவுண்டர் தான் இருக்கணும். அந்த ஆல்ரவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா மேலேயே டாப் ஆர்டர்லயே வரணும். ஓபன் ஆர் ஒன் டவுன் இல்ல செகண்ட் டவுன் அந்த மாதிரி டவுன்லயே ஒரு பேட்டிங் ஆர்டர் வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா ஐபிஎல்ல மும்பை இந்தியன்ஸ்ல கூட கேமரன் கிரீன் எடுத்துக்கலாம், அவர் ஒன் டவுன் ஆர் செகண்ட் டவுன் இந்த மாதிரி டவுன்லயே அவர் பேட்டிங்ல வந்துறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 ஓவராவது பவுல் பண்ணிருக்கணும். அந்த மாதிரி அவரு 2 ஓவராவது பவுல் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாரு. ஏன்னா இனிஷியலா மேல பேட்டிங்ல வராரு, அதுல ஒரு 20 ரன் அடிக்கிறாரு, அது மட்டும் இல்லாம கீழே ஒரு 2 ஓவர் பவுல் பண்றாரு, அதுல ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா அவருமே ஃபேண்டசைஸ் ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி அவரை வந்து அந்த மாதிரி பிளேயர்ஸ் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல பிக் பண்ணலாம். அண்ட் பவுலிங்க பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர் இனிஷியலா ஃபர்ஸ்ட் இனிஸ்ல பவுல் பண்ணுவோம். எந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாங்க, இப்ப பெங்களூர்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் அவர் தான் டெத்ல நிறைய ஓவர் பவுல் பண்ணுவாரு. இப்ப ரீசெண்டா சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 12 அதிகமா டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் டெத் ஓவர்ல அதிகமா பவுல் பண்றது பாசிபிள் இருக்கு. ஏன்னா டெத் ஓவர்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா பேட்ஸ்மேன் அடிச்சுதான் ஆகணுங்கிற டைம்ல அந்த மாதிரி டைம்ல விக்கெட்டே எடுக்காம இருப்பாங்க. இப்ப சந்தீப் சர்மா எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவர் விக்கெட்டே எடுக்காம தான் இருப்பாரு. கடைசியா டெத் ஓவர்ல போடும்போது 2 ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டு ரொம்ப ரொம்ப அவர் இம்பாக்டா போயிடுறாரு. ரொம்ப ரொம்ப அவரு க்ரூஸ் எல்லாம் போயிடாரு. அந்த மாதிரி டைம்ல நீங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் பிக் பண்றது ரொம்பவே அட்வான்டேஜஸா இருக்கும் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ஸ்ல. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ற டீம் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர். இப்ப லெக் ஸ்பின்னர்னா இப்ப ரஷித் கான் இந்த மாதிரி ரவி பிஸ்மா இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் நம்ம செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க பவுல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் மைக் மார்கெட் எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விட அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே ரெக்கார்ட்ஸ் இருக்கு. சகாலும் அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல அவர் பவுல் பண்ணும்போது டெத் ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார். அந்த மாதிரி டைம்ல அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றதுல இருந்து டெத் ஓவர் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் லெக் ஸ்பின்னர் இந்த மாதிரி பவுலர்ஸ் நம்ம கூட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மோதலாம். அண்ட் ஓபனிங் பேட்ஸ்மேன் இனிஷியலா பேட்ஸ்மேன் அவர் ஓபன் பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டப் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி எப்படின்னா ஒரு இனிஷியல ஓபன் பண்ணும்போது நிறைய பால் ஃபேஸ் பண்ணலாம், டைம் எடுத்து கூட ஆடலாம், இந்த மாதிரிலாம் அவருக்கு நிறையவே இருக்கு. அந்த மாதிரி டைம்ல அவரு ஒரு 50 ரன் அடிக்கிறாரு. அந்த மாதிரி பேட்ஸ்மேன் கூட எந்த மாதிரி நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா அவர் ஃபீல்டிங்ல 1 or 2 கேச்சஸ் பிடிக்கணும். இப்ப ரோஹித் சர்மா விராட் கோலி இருக்காங்க அப்படின்னா இனிஷியலா மேல வராங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா விராட் கோலி இப்ப ரெண்டு பேருமே ஒரு 50 ரன் அடிக்கிறாங்க, ஒரு 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா விராட் கோலி ஒரு கேட்ச்ல இருந்து 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கம்பாரிசன்ல தான் கண்டிப்பா ஓபன் பண்றோம் நம்ம பிக் பண்ணனும். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், அந்த விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கவங்களுக்கு டபுள் ஆப்ஷன் தான். அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேலேயே வரணும் எப்படின்னா ஓபன் ஆர் ஒன் டவுன் செகண்ட் டவுன் இதுக்குள்ளேயே அவங்க பேட்டிங்ல வரணும். அது இல்லாம அவங்க விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டெம் ரிட்டர்ன் இதுலயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. இல்ல அப்படின்னா பேட்டிங்ல ஒரு 20-30 ரன் அடிச்சாலே அந்த கேட்ச் பிடிச்சி ஸ்டெம் இட்டுலாம் ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சாலும் அவங்களுமே ஃபேண்டசைஸ் நல்ல பாயிண்ட்ஸ் வரதுனால அவங்களுமே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரொம்பவே ரிஸ்க் எடுத்து நல்லாவே நீங்க யோசிச்சு அனலைஸ் பண்ணி தான் கண்டிப்பா நீங்க கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல பிக் பண்ணணும் நண்பா. அண்ட் தென் ஜாயினிங் கண்டெஸ்ட், நீங்க என்ன மாதிரி கண்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்க கிராண்ட் லீக் தான் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 கோடி டீம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா 1.5 கோடி பேர் என்ன சொல்ல 1.5 கோடி டீம் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா பிளே பண்ண போறாங்க. இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 டீம் வரைக்கும் நம்ம பிளே பண்ணலாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ஐடி தான் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி டைம்ல அவங்க ஒரு 10 ஐடி வச்சிருக்காங்க, ஒரு 200 டீம் வரைக்கும் கூட அவங்க பிளே பண்ணதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வின் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் ஒரு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 5 ஐடி 10 ஐடி வச்சுட்டு ஒவ்வொரு ஐடியிலுமே 20 டீம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளால முடியுமா அப்படிங்கிறது
கொஞ்சம் டவுட் தான். சோ 1.5 கோடி பேர்ல நம்ம ஃபர்ஸ்ட்ல வரணும், அதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரேங்க்ல ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி நம்ம டீம் பிக் பண்ணணும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுங்க. ரொம்ப ரொம்ப கண்டிப்பா அனலைசிஸ் பண்ணிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம ரொம்பவே ரிஸ்க் எடுத்தது ஆகணும். சேஃபா நம்ம வந்து இவங்களுக்கே கொடுக்குறோம் இவங்களே கொடுக்குறோம்னா கண்டிப்பா நம்மளால பெருசா அச்சீவ் பண்ணவே முடியாது நண்பா. அதனால நீங்க கண்டிப்பா ரிஸ்க் எடுத்ததும் ஆகணும். அந்த 1.5 கோடி பேர்ல ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி எல்லாம் யோசிக்கணும், எந்த மாதிரி எல்லாம் டீம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம என்ன பொறுத்தவரையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல மட்டும் பிளே பண்றது இல்லாம ஸ்மால் லீக்ல கெட் டு கெட் அண்ட் தென் 3 பேர் இருக்க கண்டஸ்ட், 4 பேர் இருக்க கண்டஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா டீம் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நீங்க கிராண்ட் லீக்ல என்ன டீம் பிளே பண்றீங்களோ சேம் அதே டீமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக் ஹெட் டு ஹெட்ல அண்ட் தென் 3 பேர் இருக்குது 4 பேர் இருக்குது இந்த மாதிரி கண்டஸ்ட்ல ஜாயின் பண்ணி பாருங்க. சேம் அதே பாயிண்ட்ஸ் தான் இருப்பீங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கெயின் ஆயிருப்பீங்க, ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஏன்னா கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய டீம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் 20 டீம் வரைக்கும் பிளே பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அந்த 20 டீம் ஒருத்தர் போடுறாரு அப்படின்னா முதல்ல ஒரு 10 டீம் சேஃபா போடுவார், அடுத்த 10 டீம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுப்பாரு. அந்த மாதிரி டைம் அந்த டீம்லாம் ரொம்பவே சக்சஸா போயிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒரு 2-3 டீம் வரைக்கும் அவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணி பிளே பண்ணுவோம். அந்த மாதிரி டைம் அவங்க கூட போட்டி போட்டு நம்ம வின் பண்ண முடியுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சேம் அதே டீம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்லயும் கெட் டு கெட்ல எல்லாம் 3 பேர் இருக்குது 4 பேர் இருக்குது இந்த மாதிரி கண்டஸ்ட்ல ஜாயின் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அதே ஒரு டீம் மேல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல சேம் அதே தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்ப 49 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க அப்படின்னா சேம் அதே 49 ரூபாய் கிடைக்கிறதுக்கு நம்ம ஏன் பிளே பண்ணணும். நம்ம ஒரு பிளே பண்றோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா நமக்கு ப்ராஃபிட் இருக்கணும். அந்த மாதிரி ப்ராஃபிட் நீங்க எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஹெட் டு ஹெட் இல்ல 3 பிளேயர் இருக்குது 4 பிளேயர் இருக்குது 4 பிளேயர் மட்டும் பிளே பண்றது இந்த மாதிரி கண்டஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகமா இருக்கு நண்பா. இப்போ இந்த ஸ்மால் லீக் ரிலேட்டடா உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நம்ம சேனல் அடுத்தடுத்து நம்ம அந்த ஸ்மால் லீக் ரிலேட்டடா கூட நான் வீடியோஸ் அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த கிராண்ட் லீக் ரிலேட்டடா பாட்டா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க அடுத்து பார்ட் 2 ரிலேட்டடா பார்ட் 2 வந்து நம்ம கிராண்ட் லீக் ரிலேட்டடா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்மால் லீக் ரிலேட்டடா வேணும்னாலும் நான் போஸ்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த கிராண்ட் லீக் ரிலேட்டடா பார்ட் 2 வீடியோஸ் வேணும் நம்ம இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பிரீஃபா சொல்லுங்க அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மேட்சுக்குமே நம்ம சேனல்ல வந்து ப்ரிவியூ வீடியோ ஸ்டாட்ஸ் வீடியோ அண்ட் தென் டெமோ டீம்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெமோ டீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட நம்ம ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு நம்மளோட அனலைசிஸ் பண்ணி தான் நம்ம டீமை பிக் பண்றோம். அந்த டீம்ல வந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம்ல கடைசி டாஸ் போட்டதுக்கு அப்புறம் அந்த கடைசி ஒரு 20 நிமிஷத்துல எல்லா அப்டேட்டும் நம்ம டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்ன நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கிரிக்கல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.